வணக்கம். அதிகாலையே குடும்பத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே வந்த அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் காரணத்தை கேட்டு நெகிழ்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின். பின்னர் நடந்த நெகிழ்ச்சிகரமான நிகழ்வு, இதை பற்றின மூலிகை தொலைப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருப்பவர் பி கே சேகர்பாபு அவர்கள். இவர் தனது அரசியல் வாழ்க்கையை அதிமுகவில் தொடங்கினாலும் பின்னர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து கொண்டார். மேலும் சற்றும் ஓய்வின்றி சுற்றுச்சுழன்று வேலை பார்க்கக்கூடியவர் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள். அந்த வகையில் 2021 ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தனது அமைச்சரவையில் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் இடம் கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் தற்போது வரை சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சுழன்று வெளிப்படுத்தி வருகிறார். இதற்கிடையே அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர். அந்த வகையில் தான் ஒரு அமைச்சர் என்பதையே மறந்து பல இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாவலராகவும் அடிமட்ட தொண்டர் போலவும் செயல்படுவார் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள். அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளார். அதன்படி சென்னையில் நடைபெறும் பல்வேறு கட்சி நிகழ்வுகளை நடத்தும் பொறுப்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பி கே சேகர்பாபு அவர்களிடம்தான் ஒப்படைப்பார். அந்த அளவிற்கு அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பவர். இந்த நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களது மூத்த சகோதரர் மறைந்த தேவராஜல் அவர்களது மகன் லோயிஸ்குமார் மற்றும் ரித்திகா ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை வேப்பேரியில் நடைபெற்றது. அண்ணன் மறைந்ததால் அவரது இடத்திலிருந்து தன்னுடைய அண்ணன் மகன் திருமணத்தை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் தான் முன்னின்று நடத்தி வைத்தார். அதோடு பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த திருமணத்தை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் நடத்தி வைத்த இடம்தான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வைத்துதான் இந்த திருமணத்தை நடத்தியிருக்கிறார். அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் தன்னுடைய அண்ணன் மகன் திருமணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோரது வீட்டில்தான் அவர்களது முன்னிலையில் நடைபெற வேண்டும் என விரும்பி அவர்களது திருமணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வைத்து நடத்தியிருக்கிறார். இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் பி கே சேகர்பாபு அவர்களது இல்ல திருமணத்தை தனது வீட்டிலேயே தனது முன்னிலையில் நடத்தி வைத்து மணமக்களை ஆசீர்வதித்தார். இந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. கடந்த 14 நடந்த இந்த திருமணத்திற்கு நேற்றைய தினம் திருமண வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது. அரசியல் கலந்து தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீதும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் தனது இல்ல திருமண விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலையில் நடத்தி வைத்த இந்த நிகழ்வு பற்றியும் இதற்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களது இல்ல திருமண விழாவை தனது வீட்டிலேயே நடத்தி வைத்து மணமக்களை மனதார வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.